ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டரை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் இந்த சாப்டரை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த லெக்சர்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். அண்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? சரி, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் 2-4 கேள்விகளை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ 2-4 கொஸ்டின் அப்படின்றது ஒரு பெரிய நம்பர் தான். அப்போது இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர், ஓகேங்களா? இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படின்ற சாப்டர்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதையே நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன? இட் இஸ் த பயாலஜிக்கல் ப்ராசஸ். பயாலஜிக்கல் ப்ராசஸ்னா என்ன அர்த்தம்? இது வந்து லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே வந்து நடக்குது. இன் விச் அன் ஆர்கானிசம் கிவ் ரைஸ் டு யங் ஒன் சிமிலர் டு இட் செல்ஃப். ஒரு ஆர்கானிசம் தன்னை மாதிரியே ஒரு ஆர்கானிசத்தை வந்து தோற்றுவிக்குது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத நமக்கு தெளிவாக வந்து தெரியும். இப்போ ஹியூமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹியூமன் எல்லாமே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் பொதுவாக ரீப்ரொடக்ஷன் வந்து 2 டைப்பில் வந்து இருக்குது. ஒன்று ஏசெக்ஷுவல், இன்னொன்று செக்ஷுவல். இந்த ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து ஹியூமன்ஸ் வந்து பண்ணுறதே கிடையாது. லோவர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் தான் வந்து பண்ணுது. ஆனால் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்? செக்ஷுவல் செக்ஷுவல் மெத்தடில் தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறோம். அந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே விவிபேரஸ். விவிபேரஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேபி டெவலப் ஆகுது இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபீமேலோட பாடிக்குள்ளே தான் வந்து நடக்கும், வெளியில் வந்து நடக்காது. ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி பாடிக்குள்ளேயே வந்து நடக்கிறதால எத்தனை மாதம் வரைக்கும் அந்த பேபி வந்து பாடிக்குள்ளே இருக்குது? 9 மந்த் வந்து இருக்குது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் பேபியை வந்து ஃபுல்லாக டெவலப் ஆனதுக்கப்புறம் வெளியில் வருது. அதை தான் நம்ம விவிபேரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது எந்த இடத்துல நடக்குது? பாடிக்குள்ளே வந்து நடக்குது, சரிங்களா? இப்போ நம்ம ஹியூமனோடைய ரீப்ரொடக்ஷன் ஈவெண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எப்போவுமே வந்து பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து நடக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அது ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்னா இருக்காது. அந்த பேபி வந்து டெவலப் ஆகணும், அதோடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எல்லாமே வந்து மெச்சூர்ட் ஆகணும், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் த பியூபர்ட்டி, ஸோ அதாவது வயசுக்கு வந்ததுக்கப்புறம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், அந்த ஆர்கானிசத்தால் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத வந்து பண்ண முடியும், சரிங்களா? ஹியூமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து நடக்கும். அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஒரு 3 ஸ்டேஜஸாக வந்து பிரிக்க முடியும். ஸோ அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் குரூப் 3 டிஸ்டிங்க் ஸ்டேஜஸ். அது என்னென்ன? ஒன்று வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு, ரெண்டாவது ஃபெர்டிலைசேஷன், மூணாவது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு. என்ன சார் இதே தான் முன்னாடி வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கும் சொன்னீங்க, இங்கே அதே தான் வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம், இல்லை அனிமல்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஃபஞ்சை எடுத்துக்கலாம், இதோடைய மார்பாலஜி அண்ட் அனாட்டமிக்கல் வைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக வந்து இருக்கும். நமக்கும் பிளான்ட்ஸுக்கும் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கும், வேறு வேறு மாதிரி இருக்கும். அனாட்டமிக்கல் ரீஜியாகவும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய உடம்புல கிட்னி அதெல்லாம் வந்து இருக்குது, ஆனால் பிளான்ட்ஸோட பாடிக்குள்ளே என்ன இருக்குது, வெறும் திஷ்யூஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ அனாட்டமிக்கல் ஆகட்டும், இல்லை மார்பாலஜிக்கு ஆகட்டும், நமக்கும் பிளான்ட்ஸுக்கும் ஃபஞ்சைக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு, ரெண்டாவது ஃபெர்டிலைசேஷன், மூணாவது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு. ஸோ அப்போ இந்த ஸ்டேஜஸ் அப்படின்றது இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் ஒரே மாதிரி தான் வந்து நடக்குது, சரிங்களா? அப்போ தான் முன்னாடி நம்ம பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம், அதுலேயும் இதே ஸ்டெப்ஸ் தான் இருந்து, இப்போ ஹியூமனுக்கு நம்ம பார்க்குறோம், இதுலேயும் இதே மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ரீப்ரொடக்ஷன்னா என்ன? ஹியூமன் வந்து செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து பண்ணுறோம். அதில் ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜஸும் இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதும் உங்களுக்கு அப்போ தான் வந்து புரியும். ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது 3 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். முதல்ல வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட். இந்த ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே என்ன, மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன உருவாகணும், கேமிட்ஸ் வந்து உருவாகணும். இந்த கேமிட்ஸ் உருவாகுது இல்லையா, அதை நம்ம கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலில் வந்து கேமிட்ஸ் வந்து உருவாகும், ஃபீமேலில் வந்து கேமிட்ஸ் வந்து உருவாகும்.
அதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்ன, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்ன, அதில் எந்த இடத்துல வந்து கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் முதல்ல நாம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி படிக்கணும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி படிச்சுட்டு மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றத நம்ம தனித்தனியாக வந்து பார்க்கலாம். அது பார்த்து முடித்ததுக்கப்புறம் எப்படி கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஒன்ஸ் வந்து கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, இப்போ மேல் கேமிட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபீமேல் கேமிட் வந்து எக்கு. இந்த மாதிரி கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ஸ்பெர்ம் அப்படின்றது வந்து ஃபீமேலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதுக்கு பேர் இன்சமினேஷன். ஸோ அப்போ இன்சமினேஷன் அப்படின்றது என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட், கப்புலேஷன் மூலமாக, அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலமாக மேல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் அப்படின்றது ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அந்த மெத்தடுக்கு பேர் இன்சமினேஷன். இது வந்து ரெண்டாவது நடக்கும். இந்த இன்சமினேஷன் என்ன அப்படின்றது கூட நான் உங்களுக்கு நடுவில் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம், ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் உமன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், அதில் வந்து மென்சுரல் சைக்கிள்லாம் வந்து நடக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு நடுவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். மென்சுரல் சைக்கிள் அப்போ மின்ட்டில் தான் வந்து அந்த ஓவம் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகும், எக் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகும், சரிங்களா. அப்போ ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிந்ததா, முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து பார்ப்போம். மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து கேமிட்டோஜெனிசிஸை பற்றி நம்ம பார்க்கணும். கேமிட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் எந்த இடத்துல கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து இன்சமினேஷன், இது எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா என்னாகும், இப்போ ஃபீமேலோட பாடிக்குள்ளே வந்து ஸ்பெர்ம் வந்து என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே ஃபீமேல் கேமிட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா சைகோட் வந்து உருவாயிடும். இட் இஸ் அ சிங்கிள் செல். இந்த ஜைகோட் அப்படின்றது தான் வந்து ஒரு பேபியாக வந்து ஃபார்ம் ஆக போகுது. அது எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஜைகோட் இருக்கு இல்லையா, இந்த ஜைகோட் அப்படின்றத வந்து சிங்கிள் செல், ஒரே ஒரு செல்லு தான் வந்து இருக்கும். இந்த ஒரு செல் அப்படின்றது கண்டினியூஸாக வந்து மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமாக நிறைய செல்ஸை வந்து உருவாக்கும். இந்த செல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குட்டி பால் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கக்கூடிய இந்த செல்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. அப்போ பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்றது என்ன, பால் மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். அதெல்லாம் உள்ளே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஓவர்வியூக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பால் மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை நம்ம பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பால் ஆஃப் செல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய யூட்டிரைன் வாலோட வந்து அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பிளாஸ்டோசிஸ்ட் அட்டாச்மெண்ட் டு த யூட்டிரைன் வால். எதுக்காக அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஆகுது அப்படின்னா, அப்போ தான் வந்து பிளசண்டா அம்புலிக்கல் கார்ட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு பேபி வந்து மதரோட வூமில் வந்து டெவலப் ஆகும்போது எப்படி இருக்கும், ஒரு அட்டாச்சு கண்டிஷனில் ப்ளசண்டாலாம் இருக்கும் இல்லையா, அது இந்த மாதிரி நடந்தால் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ பிளாஸ்டோசிஸ்ட் வந்து யூட்டிரைன் வாலோட வந்து அட்டாச் ஆகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து இம்ப்ளான்டேஷன். அப்போ இம்ப்ளான்டேஷன்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. பஞ்சாவது நம்ம பிளாஸ்டோசிஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து இம்ப்ளான்டேஷன்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா என்ன உருவாகும், ப்ளசண்டாக உருவாயிடும், அம்பிளிக்கல் கார்ட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜெஸ்டேஷன் பீரியட். ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்றது என்ன, அந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், அந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் என்னவாகும், ஒரு எம்ப்ரியோவாக வந்து டெவலப் ஆகும். ஸோ எம்ப்ரியோ அப்படின்றது என்ன, அந்த குட்டி பேபி, ஓகேங்களா, டெவலப் ஆகுது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9 மந்த் வந்து அந்த பேபி வந்து டெவலப் ஆகும், சரிங்களா. அதை நம்ம ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஜெஸ்டேஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ வந்து பேபி வந்து 9 மந்த்தை வந்து கடந்துருச்சு, நல்லா டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா என்னாகும், அந்த பேபி வந்து டெலிவரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ பேச்சுரேஷன் அப்படின்றது என்ன, டெலிவரி ஆஃப் த பேபி. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா. அப்போ இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டரில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
முதல்ல நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான பார்ட் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம்.